அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க ஜெபிக்கின்றோம். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொதுக்காலத்தினுடைய 23வது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை கொலோசேயருக்கு பவுலடிகளார் எழுதிய மடலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. சகோதரர் ஜோ அவர்கள் இதனை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். இறைவார்த்தை ஊழி ஊழியாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 24 முதல் தொடர்ந்து 2 அதிகாரம் 3 வசனம் ஒடிய. சகோதரர் சகோதரிகளே, இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்களினங்கள் இடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கின்றார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இதற்காகவே வல்லமையோடு என்னுள் செயல்படும் அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப வருந்தி பாடுபட்டு உழைக்கின்றேன். உங்களுக்காகவும் லவோதிக்கேயா நகர மக்களுக்காகவும் என்னை நேரில் பார்த்திராத மற்ற அனைவருக்காகவும் நான் மிகவும் வருந்தி உழைக்கின்றேன். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றேன். என் உழைப்பால் உள்ளங்கள் யாவும் ஊக்கமடைந்து அனைவரும் அன்பினால் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். இவ்வாறு கடவுளுடைய மறை பொருளாகிய கிறிஸ்துவை யாவரும் அறிந்துணர வேண்டும். அந்த அறிவுத்திறனால் உறுதியான நம்பிக்கையை அவர்கள் நிறைவாக பெற வேண்டும். இதுவே என் விருப்பம். ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது நேயர்களே தாவீதரசரது திருப்பாடல் 62 தரப்பட்டிருக்கிறது. சகோதரர் செல்வன் அவர்கள் இதனை இப்பொழுது வாசிக்க சேர்ந்து ஜெபிப்போம். திருப்பாடல் 62. என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. 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 நெஞ்சே கடவுளுக்காய் மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலாம். என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, என் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 6 பிரிவு வாக்குகள் 6-11 முடிய. ஓய்வு நாளிலே இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார்.
அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்கத்தோடு ஓய்வு நாளிலே அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன், ஓய்வு நாளிலே நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. நன்மை செய்வதா தீமை செய்வதா, எது முறை? கிறிஸ்துவிலே அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, எது முறையான செயல்? நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறையான செயல்? நாம் இதற்கு சமூகத்திலே அறிந்த ஒரு உண்மை, உயிரை காப்பதுதான், நன்மை செய்வதுதான். நல்லது செய்து வாழ்வதற்கென்றே நாம் அத்தனை பேரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கின்றோம் என்று சொன்னால் அவர் நல்லவராக இருக்கின்றார் என்பதுவே உண்மை. அவர் நல்லவராயிருப்பது போல நாமும் நல்லவராயிருக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய நல்ல செயல்களின் மூலம்தான் நாம் விண்ணக தந்தையை மாட்சிமைப்படுத்த முடியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உயிரை காப்பதுதான் முறை, வாழ்விப்பதுதான் முறை, நன்மையை செய்வதுதான் முறையான ஒரு செயல். இதற்கு காலம் நேரம் எல்லாம் பார்த்து இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. குற்றுயிராய் விடப்பட்ட மனிதனை பார்த்த குருவும் லேவியரும் விலகிச் சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் தங்களது பணிதான் தங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு, இவரை தொட்டால் தீட்டுப்பட்டு விடுவோம், இவரை பார்த்து பராமரித்தால் காலம் போய்விடும் என்கின்ற பல காரணங்களுக்காய் அவரை அப்படியே விட்டுவிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இவர்கள் மிகச்சிறியவர்களாக கருதப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. யார் உண்மையிலேயே மிக பெரியவராக ஆண்டவரது பார்வையிலே கணிக்கப்படுகின்றார் என்று சொன்னால், யார் நன்மை செய்கின்றாரோ, யார் உயிரை காக்க விளைகின்றார்களோ, அவர்களே உண்மையாய் ஆண்டவருடைய பார்வையிலே மதிப்புக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். தன் உயிரை அல்ல, பிறரது உயிரை காக்க விரும்புகின்றவர்கள் உண்மையிலேயே மேலானவர்கள். எனவேதான் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையே கையளிக்க ஆண்டவர் இயேசு முன்வந்தார். தன் குருதியினால் அத்தனை பேரையும் மீட்டெடுக்க அவர் தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தத்தையும் புவியிலே சிந்தினார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நன்மை செய்ய உறுதி எடுத்துக் கொள்வோம். உயிரை காப்பதிலே நாம் அக்கறை கொண்டவர்களாய் வாழ்வோம் என்கின்ற இந்த மேலான எண்ணத்தோடு இனிய நாளாக இந்த நாளை நாம் ஆக்குவோம். எம்மோடு இணைந்திருங்கள் நேயர்களே. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.